நம்முடைய முன்னோர்களில் கல்வியே ரெண்டாக பிரிச்சிருக்கா, பராவித்யா அபராவித்யா அப்படின்னு. ஆத்ம ஞானத்தை அளிக்கும் கல்வி, அதுக்கு பராவித்யா அப்படின்னு பேர். பராவித்யாவுக்கெல்லாம் ஸ்கூல் வைக்க முடியாது. எந்த ஏற்பட்டது மற்ற எல்லாமே, அதாவது தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன், ஆத்மானுபவம், ஆத்மஞானம், இதை கொடுக்கறது குரு ஒன் டு ஒன். அது ஒன் டு ஒனில் வருது. அதாவது ஒரு டீச்சர், ஒரு குரு, ஒரு சிஷ்யன், அவளுக்கு இடையில் நடைபெறக்கூடியது தான் இந்த பரா வித்யா. இந்த அபராவித்யா என்பது என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை வைத்து கொண்டு ஒரு குரு. அபராவித்யான்னா எதெல்லாம் அபராவித்யா சார்? தன்னை அறிதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்று மட்டும்தான் பராவித்யா. ஆத்ம ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், இதை தவிர பாக்கி எதுவுமே பராவித்யாவில் வராது. அபராவித்யாவில் என்னெல்லாம் வருது? உபநிடதங்கள் படிப்பது என்பது அபராவித்யா, மறந்துடாதீங்க. உபநிஷத்து கிளாஸ் நடக்குதுன்னு நான் போயின்னு இருக்கேன்னாக்கா அவன் பராவித்யா படிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அபராவித்யாவினுடைய பிரான்ச்சஸில் ஒன்று இந்த உபநிஷதம், கீதா கிளாஸ். கீதா கிளாஸ் பராவித்யாவில் வருதா? வரல. ஆனால் உன்னை பராவித்யாவுக்கு இட்டு செல்லுகிற அபராவித்யாவாக இருக்கிறது. உபநிஷத்து கிளாஸ் பராவித்யாவுக்கு இட்டு செல்லுகிற அபராவித்யாவாக இருக்கிறது. அதே கெமிஸ்ட்ரி பராவித்யாவுக்கு இட்டு செல்லுகிற அபராவித்யா இல்லை, அது இன்னும் கீழ் லெவல். பகவத்கீதை படிக்கிறேன், உபநிஷதங்கள் படிக்கிறேன், பிரம்மசூத்திரம் படிக்கிறேன் அப்படின்னாக்க அதுவும் அபராவித்யா தான். அதை சொல்லிக் கொடுக்குற வித்தையும் அபராவித்யா தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு அவருக்கும் தெரியும், கற்றுக்கிற உனக்கும் தெரியும். ஆனால் அந்த அபராவித்யாவுக்கும் மற்ற அபராவித்யாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, இந்த அபராவித்யா என்பது நெக்ஸ்ட்டு டு பராவித்யாவாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள் படிச்சுட்டே இருந்தேன்னாக்க என் மனதில் ஒரு தெளிவு வரும், ஒரு அமைதி வரும். அந்த அமைதியும் தெளிவும் ஏற்படுகிற போது நான் தனித்து நின்று சிந்திப்பேன், தனித்து அமர்ந்து சிந்திப்பேன். அது தியானம், நிதி தியாசனம், இதெல்லாம் வருகிற போது எனக்கு ஒரு நாளைக்கே அந்த ஆத்ம ஞானம், செல்ஃப் ரியலைசேஷன், அது சித்திக்கும். இதுக்கு பேர் பராவித்யா, மற்றதெல்லாம் அபராவித்யான்னு சொன்னேன். இந்த அபராவித்யாவிலே கிரேடு இருக்கு. லௌகீக ஞானம், அக்கௌண்டன்சி படிக்கிறான், பேங்கிங் படிக்கிறான், எக்கனாமிக்ஸ் படிக்கிறான், ஃபிசிக்ஸ் படிக்கிறான், கெமிஸ்ட்ரி படிக்கிறான், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண அபராவித்யா. நான் சொன்னேன் என்ன, உபநிஷத் படிக்கிறான், ராமாயணம் படிக்கிறான், பாகவதம் படிக்கிறான்னா அது அபராவித்யா தான். ஆனால் அது ஹையர் லெவல் அபராவித்யா, ஏன்னா நியரர் டு பராவித்யா. அதனால் அதுக்கு அபராவித்யா, அந்த அபராவித்யா வேறு, இந்த அபராவித்யா வேறு. ஆனால் இந்த உலகியல் அறிவு இதையெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கிளாஸுக்கு போகிறான் ஒருத்தன். அவன் வந்து அங்கே இதெல்லாம் படிக்காமல் இருந்தான்னா அப்புறம் நாடு எப்படி பல துறைகளில் முன்னேறும்? நாடு பல துறைகளில் முன்னேறி இருக்கிறது. ஒரு காலத்தில் நாமளும் கூட உலகத்தினுடைய பல துறைகளில், மேத்தமெட்டிக்ஸில் இருந்தோம், சயின்ஸில் பெருசாக இருந்தோம். அதெல்லாம் ஏன் சொல்கிறோம்? அதெல்லாம் அபராவித்யா தானே. அந்த அபராவித்யாவை சொல்லிக் கொடுக்குற போதும் அவர்களுக்கு அடி நாதமாக இந்த பராவித்யா, மேன்மேக்கிங், நேஷன் பில்டிங், அந்த லட்சியத்தோடு கூட அது செய்யப்பட்டது. ஆத்மசுத்தி, அந்தரங்க சுத்தி, ஒழுக்கம், இது அந்த கல்வியினுடைய ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வியில் இதெல்லாம் இருக்கிறதா? மேல் நாட்டாரின் நடை உடை பாவனை உணவு உரையாடல் முதலீடுகளில் ஈடுபட்டு அவைகளை கையாளுவோமையானால் படிப்படியாக நமது பண்பாட்டு அறம் இவைகளிலிருந்து நாம் நழுவி நமது ஆன்ம நலனுக்கு இடையூறு செய்து கொள்வதோடு புண்ணிய பூமியாகிய இந்த பாரத நாட்டுக்கே கெடுதல் படுத்திவிடுவோம். பயன்படுத்தியாச்சு, இனிமேல் ஏற்படுத்தி விடுவோம்லாம் கிடையாது, வேண்டிய அளவுக்கு ஏற்படுத்தியாச்சு. உதாரணமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது கல்லூரிகளில் படித்தவர் மாணவர்கள் ஏராளம், ஆனால் யாருமே ராகிங் பண்ணதில்லை. இந்த ராகிங் என்பது வெஸ்டர்ன் கான்செப்ட், மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அங்கே கல்லூரிகளில் இது அன்றாடம் செய்கிறது ஒரு பெரிய ட்ரெடிஷன், கல்ச்சர்னே செஞ்சிட்ருக்கான் நம்ம ஊரில். அது எப்போ வந்தது? 60களில் வந்தது.
எழுபதுகளில் வந்தது. அப்போ நான் 47 to 60 அது பெட்டர். ஆனால் 60 அப்புறம் இதெல்லாம் வந்துருச்சு. பெரியவா சொல்கிற வார்த்தை அதுதான். இன்னொன்று, ஸ்கூலுக்கு போனால் வேட்டி கட்டின்னு போகிற பையன் காலேஜுக்கு போகிறவன் இருக்கானா? வேட்டின் கட்டின்னு போனால் அவமானம். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே பொருந்தம் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, வேட்டி கட்டிட்டு காலேஜுக்கு போகிறத? உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இது இருக்குது, சென்ஸ் இருக்கான்னு கேட்குறான். ஏன் அந்த அளவுக்கு வியா அடிக்டட்? ஏன் ஒத்தனும் திங்க் பண்ணதே இல்லையா? நான் ஏன் பேண்ட்டு போடுறேன்னு ஒருத்தன் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கேனா? நான் எதுக்காக பேண்ட்டு போடணும்? இந்த பேண்ட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா? அவன் உலகம் முழுக்க எல்லாரையும் பேண்ட்டு போட வச்சுட்டான். அது அவனுக்கு கிடைத்த வெற்றி. நல்லா கவனிச்சிங்க. சரி சார், அப்போ எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குல்ல, அதனால தான் உலகமே ஏற்றுக்குச்சு. அதனால் எல்லோரும் போகிறதுக்கு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதுக்கு நம் நாட்டிலேயே அப்படி கன்வீனியண்ட்டான உடை இருக்க, நீ காரில் போகிறதுக்கு, பைக்கில் போகிறதுக்கு, பறக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கு, எல்லாத்துக்கும் நீ நினச்சிட்ருக்க இந்த பேண்ட்டு தான் அனுகூலமான ஆடைன்னு இல்லையே. நம்ம ஊர்லேயே என்ன ட்ரெஸ்? அந்த காலத்தில் எப்படி ஒருத்தன் போர்க்களத்துக்கு போனான்? அந்த காலத்தில் யானை மேலே எப்படி ஏறினான்? உன் பைக்கில் ஏறுறத விட யானை மேலே ஏறி போகிறதுக்கு கஷ்டமான விஷயம் இல்லையா? நீ பைக்கில் ஏறுறதையே அதுக்கு தேவையாக பேண்ட்டுங்கிறிய. யானை மேலே ஏறினான், குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணுறானுங்க. குதிரை மேலே ஏறி போர்க்களத்துக்குள்ளே போரிடுறான். ஒரு இப்போ நீங்கள் பைக்கில் இருந்து இப்படி சண்டை போடுறதுக்கு உனக்கு பயிற்சி ஏதாவது இருக்கா? இல்லையே, அது இராணுவத்தில் இருக்கு. நீ பைக்கில் அமர்ந்து கொண்டே போய் பறக்கலாம், அப்படியே குறுக்க போகலாம், நெடுக்க போகலாம், வானத்தில் போகலாம், பறந்து வரலாம், கீழே வரலாம், மேலே வரலாம். இத்தனைக்கும் அவன் ட்ரைனிங் கொடுக்குறான்ட. அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட குதிரை வீரர்கள், யானை வீரர்கள், அவர்கள் யாராவது பேண்ட் போட்டுதான் வரல இருக்கா? அப்போ அவன்லாம் முட்டாளா? அவனை விட நான் திறமைசாலியா? இந்த உடைய அதை விட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை இல்லை. அப்போ என்ன யோசிக்கதில்லை, யாருமே யோசிக்கலை. சிந்திக்கணும். உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கே கிளாஸ் ரூம்னா அதில் வந்து இதை பற்றியெல்லாம் பேசணும். யாராவது 10 பேர்கிட்ட கருத்து கேட்கணும். அவள்கிட்ட சில பேர் இதுக்கு ஆதரவாக பேசுவார்கள், சில பேர் அதற்கு ஆதரவாக பேசுவார்கள். ஃபைனலி ஏதோ ஒரு கன்க்ளூஷன் வருமா இல்லையா? அந்த கன்க்ளூஷனில் தான் அவர் சொல்கிறார், நடை உடை பாவனை மாறணும். நல்லவேளை இன்னும் பெண்கள் மோசமாக போல. ஆண்கள் எந்த அளவுக்கு இந்த மேற்கத்திய பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டார்களோ அந்த அளவுக்கு பெண்கள் போகலை. உதாரணமாக இங்கிலீஷ்காரன் வந்தால் அவன் தான் நமக்கு பேண்ட்டு போட கற்றுக் கொடுத்தான். இது உலகறிந்த விஷயம். இதில் போய் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கணுமா என்ன? அதுக்கு முன்னாடி பேண்ட்டு கிடையாது. இங்கிலீஷ்காரன் வந்தால் பேண்ட்டு போட ஆரம்பித்தான். அவன் பேண்ட்டு போட்டுன்னு வந்தான், அவன் நம்ம அவன் படிப்பை நமக்கு சொல்லி கொடுத்தான், அவன் நமக்கு வேலை கொடுத்தான், அதனால் நம்மளும் பேண்ட்டு போட ஆரம்பித்தோம். ஆண்கள் எல்லாம் இப்படி போட்டாங்க. அதே காலகட்டத்தில் பெண்களும் இருந்தார்கள் அல்லவா? அவர்களும் இதே காலேஜுக்கு போனார்கள் அல்லவா? அப்போ அவள்லாம் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த மாதிரி படிப்புக்குன்னு போயிட்டாக்க அவள்லாம் எப்படி பேண்ட்டு போடுறாளோ அந்த மாதிரி நாங்களும் கவுன் போடுவோம், நாங்களும் மேற்கத்திய உடை உடுத்துவோம். இப்போ மேற்கத்திய நாடுகள்லேயே கவுன் கிடையாது, மேற்கத்திய நாடுகள்லேயே இப்போ ஜீன் பேண்ட்டு தான். நல்லா கவனிச்சிங்க, எப்படி மாறிடுத்து தலைகீழன்னு. அங்கே கவுன் ஒரு காலத்தில் அவர்களுடைய பெண்கள் உடை அப்படின்னு இருந்தது, ஆண்கள் உடை அப்படின்னா தான் பேண்ட்டு. இது மேற்கத்திய நாடுகள்லையே. இப்போ மேற்கத்திய நாடுகள்லையே ஆம்பளையும் பேண்ட்டு தான், பொம்பளையும் பேண்ட்டு தான். இங்கே இன்னும் அது வரல வேகமாக, வந்துட்டுருக்கு. இந்த சினிமா, இந்த பெரிய பெரிய கல்லூரிகளில் நடக்கிற நிகழ்ச்சிகள், சில காலேஜினுடைய ஸ்டாண்டர்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களும் கூட இதை நோக்கி, அதாவது ட்ரெஸ்ஸு அப்படி என்பது யூனிசெக்ஸாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஊற்றி பொம்பளையா ஆம்பளையான்னு கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறோம். அவளுக்கு எல்லா உடையும் போடுறதுக்கு உரிமை இருக்குது, உனக்கு இருப்பது போல். அதனால் அவளும் பேண்ட்டு போண்டா என்ன தப்பு? இதெல்லாம் சிந்தனையில் சுதேசியம் இல்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நடை உடை பாவனை உணவு உரையாடல். உணவு மோசமாகவே போயிட்டு, உணவு 75 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிசா சாப்பிட்ற பழக்கம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு. அதுவும் குழந்த தானே, அன்றைக்கும் குழந்த இருந்தது, அது பிசா சாப்பிடல. நூடுல்ஸ் சாப்பிட்டது 20 வருஷம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நூடுல்ஸ் கிடையாது. அது பழகித்து நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிட்றதுன்னு ஒரு வெறி குழந்தைகளுக்கு. நூடுல்ஸ் ஊட்டுறதில் ஒரு பெருமை. நூடுல்ஸ் தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் நூடுல்ஸ் தயார்.
ஐந்து வினாடிகளில் நூடுல்ஸ் தயார் அப்படின்னு விளம்பரம். அதில் அதுக்கப்புறம் இப்போ பிஸா பர்கர், இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? ஃபாஸ்ட்டு ஃபுட்டு நம்ம ஊர் ஃபாஸ்ட்டு ஃபுட்டே கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்கோம், இதில் வந்து வெளிநாட்டு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, அது அங்கே வெளிநாட்டில் மட்டும் இல்லை வீடுகளில், எனக்கு தெரிஞ்சு பல வீடுகளில் பல குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தாயாரால் பர்கர் செய்ய முடியல. பிஸா செய்கிறதுலையும் அவள் நேர்த்தியானவள் இல்லை. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஜொமேட்டோ டெய்லி வீடுகளுக்கு, எல்லா வீடுகள்லேயும் குழந்தைகளுக்கு பிஸா வாங்கி தரத்துக்குன்னு ஒரு பிஸா பைக்கில் ஒருத்தன் வந்து பிஸா டெலிவரி பண்ணிட்டு போகிறான். ஜொமேட்டோன்னு ஒருத்தன் வரான், அவன் ஏதோ பர்கர் கொடுத்துட்டு போகிறான். எல்லா வீடுகள்லேயும் அடிஷ்னல் காஸ்ட், அடிஷ்னல் ஃபுட்டு, எதுவுமே நேச்சுரல் ஃபுட்டு கிடையாது. இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், இதெல்லாம் தமிழ் உணவுகள். இந்த உணவு முறைகள் யார்கிட்டையும் கிடையாது. இந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுகிற குழந்தைகள் 10% தான். இப்போ 90% எப்படி இருக்குது தெரியுமா? பிஸா பர்கர் கொடுக்குறியா, ப்ரெட்டு அதுக்கு என்னமோ ரெண்டையும் சேர்த்து ஒட்டி ஒன்று பண்ணி கொடுக்குறான், அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறியா, அதுதான் எனக்கு வேணும். இந்த இயற்கையான ஃபுட்டு, எளிமையான உணவு, ஜீரணிக்கக்கூடிய உணவு, உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவு, பயத்தம் உருண்டை, எள்ளு உருண்டை, நவதானியம், இதெல்லாம் யாராவது கேள்விப்படுறாங்களா? அதைத்தான் சொல்லுகிறார் பெரியவர். அது என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணுமா இல்லையா? இந்த 75 ஆண்டுகளில், 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மேற்கத்திய மோகம் தீர்ந்து போய் இன்றைக்கு நம்ம உணவில் அந்நாட்டம், நம்ம உடையில் நாட்டம் வந்திருக்கணும். ஆனால் என்ன ஆகிடுது தெரியுமா? 75 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட மேற்கத்திய மோகம் அதிகமாகி இருக்கிறது, ஆங்கில மோகம் அதிகமாகி இருக்கிறது, ஆங்கிலத்தில் பேசுகிற மோகம் அதிகமாகி இருக்கிறது, உணவில் ஆங்கில மேற்கத்திய அணுகுமுறை இதெல்லாம் போயிடுது. இதை நாம் எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று பெரியவர் சொல்லுகிறார்.